வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள். மன்னார் புதுக்குளம் ஸ்ரீ செல்வஜோக நொங்குவட்டி ஐயனார் ஆலய சங்காபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. மன்னார் கோவில்குளம் புதுக்குளம் ஸ்ரீ செல்வஜோக நொங்குவட்டி ஐயனார் ஆலய சங்காபிஷேகம் எதிர்வரும் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற உள்ளது. ஆலயத்தின் சங்காபிஷேகத்தை நடாத்த 15 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து பக்தர்களும் வீட்டிலிருந்து ஐயனாரின் அருளை பெற்றுமாறு ஆலய பரிபாலன சபை சார்பாக ஆலய குரு சிவஸ்ரீ மணிவண்ண குருக்கள் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் வடக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த வைகாசி பொங்கல் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. கொரோனா தொற்று அதிகரிப்பை அடுத்து ஆலயங்களில் உற்சவங்கள் நடாத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆலயங்களின் நித்திய பூஜைகள் மாத்திரம் ஆலய அர்ச்சகர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோண்டாவில் வடக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த வைகாசி பொங்கல் மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றுள்ளது. சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் ஏற்பாட்டில் கோவில் குருமார் மற்றும் கோவில் பணியாளர்களுக்கான 5000 ரூபாய் பெறுமதியான உலருணவு பொதிகள் வழங்கப்பட உள்ளன. ஆஸ்திரேலியா மெல்பர்ன் ஸ்ரீ வக்ரதுண்ட விநாயகர் தேவஸ்தானம் குருமார் மற்றும் பக்தர்களின் நிதி பங்களிப்புடன் முதற்கட்டமாக யாழ் மாவட்ட குருமார் மற்றும் ஆலய பணியாளர்களின் 50 குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் நிவாரணப் பணிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிவாரணங்களை வழங்குவதற்காக நன்கொடி வழங்கிய ஆஸ்திரேலியா மெல்பர்ன் ஸ்ரீ வக்ரதுண்ட விநாயகர் தேவஸ்தான குருமார்கள் மற்றும் ஆலய பக்தர்களுக்கு சர்வதேச இந்து மத குருப்பிடம் நன்றி தெரிவித்துள்ளது. இத்துடன் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன.